ஹாய், ஹலோ, வெல்கம் டு நம்ம வசந்தி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? தேங்காய் உபட் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சில இடத்துல போலின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். முக்கியமான பொருள் தேங்காய், வெல்லம், அப்புறம் நிலக்கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இது சூரணம் மாதிரி நம்ம ரெடி பண்ணி செய்ய போகிறோம். அப்புறம் மைதா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எள்ளு, எள்ளும் வறுத்து வச்சுருக்கேங்க. பொட்டுக்கடலை, ஏலக்காய். ஸோ இப்போது நம்ம தேங்காவை ஒரு பானலில் லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். சிம்லே வச்சு லைட்டாக லைட் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்திருக்க நிலக்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், எள்ளு எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா நைஸாக அரைக்க வேணாம். ஓரளவுக்கு பாருங்கள் தெரியும், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது நம்ம வறுத்து வச்சுருக்கால மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இது கூட வெள்ளமாட்டம் வந்து பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணி சூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மைதாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டிட்டு அதில் இந்த சூரணம் வச்சு இப்படி மடித்து க்ளோஸ் பண்ணிடலாங்க பாருங்கள். இப்போ நம்ம இது ரெடி பண்ணிடலாம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சில்வர் ஃபாயிலில் எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே வச்சு இப்படி தட்டிடுங்க. இப்போது தோசை சட்டியில் இதை போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த மைதா வந்து நல்லா குக் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம தேங்காய் அப்படி ஆயிடுச்சு. ஸோ பட்னா ஒரு சிலருக்கு புரியாது. ஸோ தேங்காய் போலி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.